என்னுடைய சந்ததிகளை வஜ்ருபினி வபனி அன் அபுதுல் அஸ்லாம் சிலை வணங்கும் மக்களாக ஆக்காதே யா அல்லாஹ், இணை வைக்கும் மக்களாக ஆக்காதே யா அல்லாஹ், உருவ வழிபாட்டின் மக்கம் பக்கம் செல்லுகிற மக்களாக நீ ஆக்காதே யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பிரார்த்தனைக்கு என்ன காரணம்? இந்த பிரார்த்தனைக்கு என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாம நாள் வராது, கியாம நாள் வராது, கியாம நாள் வராது. அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சொல்ல வருகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, கியாம நாள் வராது, என்னுடைய உம்மத்தினர்கள் இணை வைக்காத வரை கியாம நாள் வராது, என்னுடைய உம்மத்தினர்கள் சிலை வணக்க வழிபாட்டின் பக்கம் செல்லாத வரை கியாம நாள் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கேரளத்து முஸ்லிம்கள் இன்றைக்கு ஒரு முன்மாதிரி. கேரளாவில் இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அம்பலத்திற்கும் கோயிலுக்கும் செல்கிற முஸ்லிம்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். சபரிமலைக்கு மாலை போடுகிற முஸ்லிம்கள் எத்தனை பேர்கள் இந்த மனித சமூகத்திலே உண்டு? விநாயகர் சதுர்த்தி வந்தால் ஒற்றுமை நிமித்தமாக இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் என்று எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிற முஸ்லிம்கள் இந்த மனித சமூகத்திலே துணை பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உருவ வழிபாட்டை எனது உம்மத்தினர்கள் செய்யாத வரை கியாம நாள் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத்திலே இருக்கிற மனிதர்கள் ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம் யூதர்களை பின்பற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவேதான் வஜ்ருபினி வபனிய அன் அபுதுல் அஸ்லாம், யா அல்லாஹ், எனது மக்களை உருவ வழிபாட்டின் பக்கம் செல்லாமல் நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ், எனது மக்கள் இணை வைக்காத மக்களாக நீ வாழவை யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பூமியில் இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த பூமியில் நம்முடைய ஆயுள் காலம் முழுக்க ஏகத்துவத்தை நிலைநாட்ட நாம் பாடுபட தவறினால், இணை வைத்தலை ஒழிக்க பாடுபட நாம் தவறினால், வருங்கால நம்முடைய சந்ததிகள் நம்மை நம்பி பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் இந்த பூமியில் யாரை வணங்குவார்கள் என்பார்ந்த சொல்களை, எங்கு பார்த்தாலும் இணை வைத்தல், எங்கு பார்த்தாலும் உருவ வழிபாடு, எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவ மதம், எங்கு பார்த்தாலும் கபரு வழிபாடுகள், எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற காரண காரியங்கள் இருந்தால், வளர்ந்து வருகிற எனது மகன் எதை வணங்குவான் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய சுயநலமும் உண்டு. எனது மகன் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், எனது மகனுடைய ஏகத்துவத்தை காப்பாற்ற வேண்டும், எனது மகன் ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காகவாவது நான் இந்த உலகத்தில் ஒரு போராட்டம் நிகழ்த்த வேண்டாமா? நான் ஏகத்துவத்தை நிலைநாட்ட பாடுபட வேண்டாமா? இணை வைத்தலை ஒழிப்பதற்கு நான் பாடுபட வேண்டாமா? ஒவ்வொரு இறை தூதர்களும் இந்த உலகத்தை விட்டு செல்லுகிற நேரத்தில் தனது மக்களை அழைத்து சொன்ன துவாவை நேற்றைய தினம் நாம் பார்த்தோமா இல்லையா? மக்களே, நாங்கள் எல்லாம் சென்ற பிறகு யாரை நீங்கள் வணங்குவீர்கள்? மக்களிடத்திலே கேள்வி கேட்டு பதிலை வாங்கி இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் நபிமார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தந்தையை பகைத்தார், சமூகத்தை பகைத்தார், நாட்டு மக்களை பகைத்தார், குடும்பத்தினரை பகைத்தார், உற்றார் உறவினர்களை பகைத்தார். இந்த உலகத்திலே சமாதானவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய பார்வையில் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒற்றுமையை குலைப்பதற்காக வேண்டி வந்தவர், ஒற்றுமையின் மீது அக்கறை இல்லாதவர், சமூகத்தை இரண்டு துண்டாக்கக்கூடியவர், குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டாக்கக்கூடியவர், பெத்த தந்தையை மதிக்க தெரியாதவர். இன்றைக்கு இருக்கிற சமாதானவாதிகள் அப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில், இஸ்லாத்தினுடைய பார்வையில், தூதர்களுடைய நடவடிக்கையினுடைய பார்வையில் அவர்கள் செய்ததுதான் சரி, அதுதான் நமக்கு எல்லாம் முன்மாதிரி. எந்த சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக வேண்டி பாடுபடுகிறோமோ அந்த சமூக மக்கள் நமக்கு எதிராக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பேசுவார்கள், நமக்கு எதிராக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நம்மை காட்டிக் கொடுப்பார்கள், நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே நம்மை வழக்கில கொண்டு வந்து நிறுத்துவார்கள் குற்றம் சுமத்தி. இந்த சமூக மக்களை இணை வைத்திலிருந்து நாம் காப்பாற்றாமல், இந்த சமூக மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லாமல், என்னதான் தொழுகையை சொன்னாலும், நோன்பை சொன்னாலும், ஜகாத்தை சொன்னாலும், ஜிஹாத்தையே சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் ஒன்று தெரியுமா? ஒரு மனிதன் இஸ்லாமிய ஆட்சி என்பதை 24 மணி நேரம் நினைத்துக் கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதற்காக வேண்டி பாடுபடுகிறான். பாலஸ்தீனத்திலே போராட்டம், அங்கும் இங்கும் போராட்டம், உலகத்திலே எங்கு பார்த்தாலும் போராட்டம், கூடுமா கூடாதா என்பது தனி விஷயம். அவர்கள் ஆட்சி அல்லாஹ்வுடைய மறுமையாச்சு. நாம் சொல்ல வருவதெல்லாம், போராட்டம் நிகழ்த்தவர்களிடத்திலே ஏகத்துவம் உண்டுமா? போராட்டம் நிகழ்த்துகிறவர்கள் சியாக்கள், போராட்டம் நிகழ்த்துகிறவர்கள் கபர் வழிபாட்டுக்காரர்கள்,
போராட்டம் நிகழ்த்துகிறவர்கள் தாயத்தை அணிகிறவர்கள். போராட்டம் நிகழ்த்தக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் என்னவென்றே தெரியாது. போராட்டம் நிகழ்த்தக்கூடியவர்கள் அல்லாஹு அல்லாதவர்களை வணங்கி வழிபடுகிறவர்களாக இருந்து அந்த இறப்பில் மரணித்து போனால் அவர்களுக்கு மறுமையிலே சொர்க்கம் உண்டான் பாந்த சொல்லலை. மறுமையிலே சொர்க்கம் இல்லை. கழுத்திலே தாயத்தணிந்திருக்கிறான். கபர் வழிபாட்டு சிந்தனை இஸ்லாத்தை அல்லாவுக்கு இணை கற்பிக்கின்ற எல்லா சிந்தனையும் அவனிடத்திலே உண்டு. அவன் எவ்வளவு தொழுதாலும் அவனுக்கு நன்மை உண்டுமா? எவ்வளவு வருட காலம் நோன்பு வைத்தாலும் அவனுக்கு நன்மை உண்டுமா? ஹஜ்ஜே செய்தாலும் அவனுக்கு நன்மை உண்டா? நமக்கு நன்றாக தெளிவாக தெரிகிறது. இருந்தாலும் இதை ஏன் சொல்லுவானேன்? சொல்லி ஏன் பிரச்சனைகளை உண்டாக்குவானேன்? சொல்லி ஏன் பகைமைகளை உண்டாக்குவானேன்? இப்படித்தானே நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சோழர்களே. அந்த பார்வை மிகப்பெரிய தவறு. அதிலிருந்து நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும் யாரிடமானாலும் நம்முடைய கண் முன்னால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற காரண காரியத்தோடு ஒரு சகோதரன் இருந்தால், இணை கற்பிக்கின்ற காரியங்கள் நிகழ்ந்தால், அதற்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்தே ஆக வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நமக்கு பகைமை உண்டாகுமே என்றால் பகைமைக்குரிய மனிதர்களை எல்லாம் நேசத்திற்குரிய மனிதர்களாக மாற்றுவது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. வாடிக்கையாளர்கள் முறிந்து போய் வியாபாரம் பாதிக்குமே என்றால் புதிய ஒரு சமூகத்தை உண்டாக்கி வியாபாரத்தை பெருக்குவது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. குடும்பத்தினுடைய உறவு முறைகள் எல்லாம் பிரியுமே என்றால் உறவு முறைகளை உண்டாக்குவது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. நம்முடைய கையில் அல்ல, நம்முடைய கடமை. வமா கலத்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது எனக்கு இபாதத்தை செய்ய வேண்டும் என்பதற்குத்தான். அல்லாஹ்வுக்கு இபாதத்தை செய்யத்தான் நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர, அவனை விட்டுவிட்டு இன்னொரு ஆட்களுக்கோ மனிதனுக்கோ மரத்திற்கோ செடிக்கோ அல்லாஹ் அல்லாத யாருக்கும் இபாதத்தை செய்ய எந்த உரிமையும் எந்த ரைட்ஸும் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சிறையிலே அடைக்கப்படுகிறார். குறிப்பிட்ட ஒரு காலம் சிறையில் அடைக்கப்பட்டாலும் அந்த இறை தூதருடைய பிரச்சாரம் என்னன்பார்ந்தவர்களே, சிறையிலே அடைக்கப்பட்டாச்சு. குடும்பத்தை குறித்து அக்கறையா? மக்கள் என்ன செய்வார்கள்? மனைவி என்ன செய்வார்கள்? சமூகம் என்ன செய்யும்? உண்பதற்கு உணவு என்ன? எதிர்கால வாழ்வு என்ன? நபிமார்கள் அதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே இல்லை. தவக்குள் துவாலல்லா, தவக்கல் துவாலல்லா. எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தவர்கள் நபிமார்கள். மூமின்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். பாதுகாப்பதில் தலை சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவனை தவிர ஒரு பாதுகாப்பு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அவன் நம்மை பாதுகாத்தால் இடையூறு செய்வதற்கு உலகத்தில் யாருமே இல்லை. அவன் நம்மை பாதுகாக்காவிட்டால் உலகத்தில் யாரும் நம்மை பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹுவை நம்பியவர்கள் நபிமார்கள், அவர்கள் நமக்கு முன்மாதிரி. அந்த இப்ராஹிம் அலை அந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சிறையிலே அடைக்கப்பட்டார் இல்லையா? சிறையில் அடைக்கப்பட்டாலும் அவர் தன்னுடைய சகாக்களோடு, சிறையிலே இருக்கிற இன்னவிர மக்களோடு அவருடைய பிரச்சாரம் என்னான்பார்ந்த இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவார் பிரச்சாரமா? அவர் ஏற்கனவே ஒரு இறை நிராகரிப்பானுடைய ஆட்சியில் பொருளாதார மந்திரியாக இருக்கிறார் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம். தன்னுடைய சிறை வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மக்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி மூளை செலவை செய்து நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சிகளை உண்டாக்கி எப்படியாவது முதல் மந்திரி பதவியில் இருந்து முதலமைச்சர் பதவிக்கு வர வேண்டும் என்று திட்டம் திட்டினாரா? யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். 12வது அத்தியாயத்துடைய 39வது வசனம் என்ன கேட்கிறார்? யா சாஹிபை சிஜினி, என்னுடைய நண்பர்களே, அர்பாபும் முத்தஃபர்ரிகூன ஹைரும், அல்லாஹு அல்லாதவர்களை எல்லாம் நீங்கள் வணங்குகின்றீர்களே அது நல்லவையா? அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது நல்லதா? இப்ராஹிம் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய பிரச்சாரம் எங்க? ஜெயிலில் நடக்குது, சிறைச்சாலையில் நடக்கின்றது. சிறைச்சாலையில் தன்னுடைய தோழர்களிடத்தில் நடக்கின்றது பிரச்சாரம். யா சாஹிபை சிஜினி அர்பாபும் முத்தஃபர்ரிகூன ஹைரும் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அல்லாஹு அல்லாத யாரையெல்லாம் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ அது உங்களுக்கு நல்லதா? அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அல்லது இந்த உலகத்தை எல்லாம் அடக்கி ஆளுகின்ற அல்லாஹுவை வணங்குவது உங்களுக்கு நல்லதா? மெல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். ஏகத்துவ பிரச்சாரம், சொர்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பிரச்சாரம், உலகத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பிரச்சாரம் அல்ல. உலக ஆதாயத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பிரச்சாரம் அல்ல, சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பிரச்சாரம். அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறார். மா தஅபுதுன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன், நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நிறைய பெயர்கள் வைத்திருக்கின்றீர்களே, இந்த பெயர்கள் எல்லாம் சம்மை துமுஹா அன்தும் வ ஆபாவுக்கும் மா அன்ஜலல்லாஹு பிஹா மின் சுல்தான், உம்முடைய